சுஜாதா அவர்கள் எழுதிய அனிதா இளம் மனைவி நாவலின் அத்தியாயம் 7. அன்றிரவு கணேஷ் வெகுநேரம் எழுதி கொண்டிருந்தான். எழுதி எழுதி அடித்தான். சக்கரங்கள் ஒன்றுடன் ஒன்று குறுக்கிட்டு மலர்களாக மலர்ந்து மேலும் சிக்கலாகி மேலும் சுற்றி மேலும் மேலும் சுழன்றன. யோசித்தான். டெலிபோனை பார்த்தான். அனிதாவின் வீட்டு நம்பரை சுழற்றினான். வெகுநேரம் அடித்தது. அவன் சலித்து வைத்த பிறகு டெலிபோன் மணி அடித்தது. கணேஷ் பேசுகிறேன். டெலிபோனில் மோனிகா வெடித்தாள். கணேஷ், நான் உனக்கு எவ்வளவு பணம் தர வேண்டும்? கணக்கு தீர்த்து விடுகிறேன். அவ்வளவு சுலபத்தில் தீர்க்கிற கணக்கில்லை இது. எங்கிருந்து பேசுகிறாய்? உன் தாத்தாவின் வீட்டில் இருந்து. அவர் சொர்க்கத்தில் இருக்கிறார். அங்கே எல்லாம் சௌகரியமாக இருக்கிறதா? ஹஹாஹா, எவ்வளவு ஹாசியம். கேள் மோனிகா, நான் சைக்காலஜி தெரிந்தவன். எனக்கு நீ மறுபடி டெலிபோன் செய்வதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்னுடன் நீ சமாதானம் செய்து கொள்ள விரும்புகிறாய் என்று. தவறு. நான் உன்னை நேரில் பார்க்க விரும்பவில்லை. அதனால்தான் டெலிபோனில் கூப்பிடுகிறேன். நீ ஒரு ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் மை டியர் கேர்ள். நிச்சயமாக சொல், நீ என்னை பார்க்க விரும்பவில்லை? இந்த யுகத்தில் இனி இல்லை. சரி, நான் இப்போதே அங்கே வரப்போகிறேன். நோ அட்மிஷன். மோனிகா, என்ன, தனியாகத்தானே இருக்கிறாய்? ஆம், நான் இப்போதுதான் வந்தேன். என் சிநேகிதனுடன் வெளியே போயிருந்தேன். சிநேகிதன், குட். மோனிகா, மற்றொரு சிநேகிதன் என்கிற முறையில் எனக்கு ஒரு உதவி செய்வாயா? முடியாது. மாட்டேன். என்ன உதவி என்றால் முடியாது. அனிதா வந்ததும் கேட்டுக்கொள். மோனிகா, நான் இன்னும் உன்னுடைய லாயர் தான். உன் நலனுக்காகத்தான் அல்லும் பகலும் உழைக்கிறேன். எங்கே உழைக்கிறாய்? பெட்ரூமிலா? ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் பார்ட்னர், நான் என்ன செய்ய வேண்டும்? இதோ மண்டியிட்டுக் கொண்டிருக்கிறேன். என்னை நீ மன்னிப்பாயா பிளீஸ் என்று கேட்க வேண்டுமா? ரோஜா பூ அனுப்ப வேண்டுமா? கணேஷ், சோப் போடுவதை நிறுத்து. என்ன வேண்டும் என்று சொல். உன் அப்பாவின் அறையை நான் சோதனை போட வேண்டும். அப்புறம் அனிதாவின் அறையை. சரி, நானும் உடனே இருப்பேன். சரி என்று கணேஷ் ஒப்புக்கொண்டான். இதுதான் என் அப்பா என்று மேஜை மேல் மாலை போட்டுக் கொண்டிருந்தவரை போட்டோவில் காட்டினாள். அவர் காலர் இல்லாத இந்திய கோட் அணிந்திருந்தார். தலைமயர் அதிகமில்லை. இரண்டு பக்கத்திலும் பின்வாங்கியிருந்தார். பெரிய நெற்றி, அடர்த்தியான புருவங்கள், மிக மெல்லிய உதடுகள். அவரது பொதுவான தோற்றம் நின்று சாதிக்கும் ஒருவரைத்தான் ஞாபகப்படுத்தியது. அறையில் தூசி படிந்திருந்தது. ஒரு வாரம் ஒருவரும் உள்ளே வரவில்லை என்பதை உணர்த்தியது. கணேஷ் மேஜையின் அறையை இழுத்து பார்த்தான். அதில் சில பேனாக்களும் ஒரு ஸ்டேப்ளர், ஒரு செக் புத்தகம், ஒரு எங்கேஜ்மெண்ட் புஸ்தகம். அதை விசிறினான். துல்லியமாக உபயோகப்படுத்தப்படாமல் இருந்தது. சில காகிதங்கள். மேஜை மேல் ஒரு ஹிந்துஸ்தான் டைம்ஸ் இருந்தது. கணேஷ் அதன் தேதியை பார்த்தான். 19. தூக்கி போட்டான். மறுபடி எடுத்தான். தேதி என்ன? 19. அந்த 19 உறுத்தியது. போட்டோ ஆல்பம் ஏதாவது இருக்கிறதா? எதற்கு? அந்த கோவிந்தன் போட்டோ தென்படுமா என்று பார்க்க வேண்டும். பார்க்கிறேன். அலமாரியில் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் புத்தகங்கள் தான் அதிகம் இருந்தன. அப்புறம் பீரோவில் நிறைய ஷூட்டுகளும் ட்ரெஸ்ஸிங் கவுன்களும் தொங்கின. மோனிகா கண்ணா பின்னாவென்று பொருள்களை இறைத்தாள். அந்த இரும்பு பெட்டியின் சாவி யாரிடம் இருக்கும்? அனிதாவிடம் என்று நினைக்கிறேன். வேறு போட்டோ அல்லது டைரி ஏதும் கிடைக்கவில்லை? எல்லாவற்றையும் கலைத்து விட்டாய் என்றாள் மோனிகா. கலைத்தது நீதான். ஆனால் எனக்கு உபயோகப்படக்கூடிய எதுவும் எனக்கு தென்படவில்லை. இந்த போட்டோவை நான் எடுத்துக்கொள்ளலாமா? அப்பாவின் போட்டோவா? அது எதற்கு? சும்மாதான். மோனிகா சொன்னால், அனிதாவின் அருகே சோதனை போடலாமா? அனிதா வந்துவிட்டால் நான் ஜன்னல் வழியாக பார்த்துக் கொள்கிறேன். கார் வரும் சத்தம் கேட்டால் நிறுத்திவிடலாம். காரில் போயிருக்கிறாளா? எங்கு? தெரியாது, சொல்லவில்லை. நானும் அவளும் பேசுவதே இல்லையே. தனியாகவா போனால்? இல்லை, பாஸ்கருடன். தட் ரைட். வா, அவள் அறையை சோதனை போடலாம் என்றாள் மோனிகா ஆவலுடன். அனிதா இல்லாத அனிதாவின் அறையில் கூட அனிதாவின் சில பிரத்யேக சுபாவங்கள் பரவியிருந்தன. சுவரில் ஒரு காகிதத்தில் ஒரு சில வரிகள் எழுதி லூசாக ஆணியில் அழுத்தப்பட்டது. வசந்தம் சென்றுவிடும், ஆனால் பூக்கள் திரும்ப மலரும். யவ்வனம் சென்றுவிடும், அந்த நாட்கள் திரும்பி வராது. அப்புறம் அவள் படுக்கை மிக சுத்தமாக இருந்தது. பாம்பே டையிங்கின் மிக அழகான விரிப்பு. படுக்கை அருகில் புத்தகம், கபீரின் பாடல்கள்,
தாகூர் ஆங்கிலப்படுத்தியது. அப்புறம் சுவரில் ஒரு படத்தில் ஒரு சிறிய பெண், இருபுறமும் சிறிய பையன்கள் நிற்க நடுவில் உட்கார்ந்திருந்தால் அனிதா 7 வயதில். மேஜை மேல் காகிதங்கள் சிறப்பாக மஞ்சளில் இருந்தது. அவளுக்கு பிடித்த வர்ணம் போலும். மைக்கூடு வினோதமாக இருந்தது. மேஜையின் அறைகள் பூட்டப்பட்டிருந்தன. எல்லா அறைகளும் அவள் செருப்பு வெல்வெட் மோகாஷின் ஜிகினாவுடன் அவள் மென்மையான கால்களை ஞாபகப்படுத்தின. பாத்ரூமில் ஆச்சரியமான அலங்கார சாதனங்கள் மிகவும் கம்மியாக இருந்தன. இருந்தவை மிகவும் உயர்ந்த பண்டங்கள். கண்ணாடி அலமாரிக்குள் சின்ன சின்ன அழகான பொம்மைகள். வார்ட்ரூப் நிறைய புடவைகள், பெரும்பாலும் மஞ்சள் அல்லது நீல நிறம். பகட்டு அதிகமில்லாத விலை அதிகமான புடவைகள். சல்வார் கமிஸ் அணிவாளா என்ன? அப்புறம் ஒரே சீராக தைக்கப்பட்ட எவ்வளவு ரவிக்கைகள். அவற்றை விலக்கி அவற்றின் பின்னே உள்ளே ஏதாவது கதவு தெரிகிறதா என்று பார்த்தான். இந்த டிராயருக்குள் என்ன இருக்கும் என்று கேட்டாள் மோனிகா. பூட்டியிருக்கிறதே. சாவி இல்லை? சாவி இல்லாமல் நான் திறப்பேன். ஓர் ஆணி வேண்டும். ஆணி தருகிறேன். அப்புறம் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிரு, யாராவது வருகிறார்களா என்று. கணேஷ் அந்த மேஜையை சுலபமாக திறந்தான். முதல் அறையில் ஒரு டைரி இருந்தது. முதல் பக்கத்தில் அனிதா அந்தரங்கம் என்றிருந்தது. அதை படிக்க அவன் முற்படவில்லை. 3 இன்சூரன்ஸ் பாலிசிகள் இருந்தன. 3 ஷர்மாவின் ஆயுள் இன்சூரன்ஸ். பாலிசிகளின் தொகையை கவனித்தான். 3 சேர்ந்து 3.5 லட்சத்துக்கானது. 3 வாரிசுதாரர் பெயர் சமீபத்தில் மாற்றப்பட்டிருக்கிறது, அனிதா சர்மா. அப்புறம் அந்த பாலிசிகளுடன் சம்பந்தப்பட்ட சில காகிதங்களும் இருந்தன. அடுத்த செருகரையில் சில சம்பந்தமில்லாத பொருட்கள் இருந்தன. திடீரென அதை பார்த்தான். திடுக்கிட்டான். உடனே மூடிவிட்டான். மேஜையின் மற்றொரு அறையில் அழகான பச்சை அட்டை போட்ட போட்டோ ஆல்பம் இருந்தது. முதல் பக்கத்தில் ஷர்மாவும் அனிதாவும் மாலை அணிந்து கொண்டு பெரிய என்லார்ஜ்மெண்ட். அடுத்த பக்கங்களில் மேலும் ஷர்மாவும் அனிதாவும் மலை பிரதேசங்களில், படகுகளில், ஹோட்டல்களுக்கு முன், விமான நிலையத்தில், நீர்வீழ்ச்சிகளுக்கு முன், பார்ட்டிகளில். எவ்வளவோ போட்டோக்கள், எவ்வளவோ மனிதர்கள். மோனிகா ஒரு சில போட்டோக்களில் இருந்தாள். இன்னும் சின்னவளாக, காதில் வளையத்துடன், நீண்ட கூந்தலுடன். எவ்வளவு மாறி இருக்கிறாள் மோனிகா. மோனிகா இங்கே வா, 1 நிமிடம். என்ன? இந்த போட்டோ ஆல்பத்தை முழுவதும் பார். இதில் எனக்கு ஒரே ஒரு போட்டோ வேண்டும். அந்த கோவிந்தனின் போட்டோ. இவற்றில் ஏதாவது ஒன்றில் இருக்கிறானா? சீக்கிரம். மோனிகா அவசர அவசரமாக புரட்டினாள். இதுதான் என்று சுட்டிக்காட்டினாள். எனக்கு தேவை கோவிந்த். இதோ இவன்தான். எஜமானருக்கு அருகில் பயபக்தியுடன் மறைந்து நின்று கொண்டிருந்தான். வெயிலுக்கு நெற்றியை சுருக்கிக் கொண்டு, நெருக்கமாக தலை வெட்டி கொண்டு, வெள்ளை ஷர்ட் அணிந்து, மெல்லிய மீசையுடன் அவர் அருகில் சற்று பின்தங்கி நின்று கொண்டிருந்தான். கணேஷ் அந்த புகைப்படத்தை சட்டென்று உருவி பைக்குள் போட்டுக்கொண்டு ஆல்பத்தை மூடி அதை மேஜை அறைக்குள் திரும்ப வைத்து அதையும் மூடினான். கடிதங்கள் இல்லையா ஏதும் என்றாள் மோனிகா. நிறைய இருக்கின்றன. டயரி கூட இருக்கிறது. எங்கே பார்க்கலாம்? வேண்டாம், கூடாது, அது நியாயமாகாது. கள்ளச்சாவி போட்டு திறப்பது மட்டும் நியாயம். நான் பார்க்கத்தான் போகிறேன். வெளியே ஹாரன் சத்தம் கேட்டது. ஓ நோ என்றாள். குயிக், விளக்கையானே, அறையை விட்டு வெளியே செல் என்றான். அனிதாவும் பாஸ்கரும் உள்ளே நுழைந்த போது கணேஷ் ஹாலில் ஒன்று மரியாதவன் போல வீக்லியை புரட்டி கொண்டிருந்தான். ஹலோ மிஸ்டர் கணேஷ். ஹலோ அனிதா. இந்த பாஸ்கரை நம்பி இவனுடன் வெளியே செல்கிறீர்களே, இது நியாயமா? எங்கே மோனிகா? அவள் என்னுடன் பேசுவதில்லை. உள்ளே இருந்தே என்னை பார்க்காமல் பதில் சொன்னாள். எங்கே வந்தீர்கள்? உங்கள் காவலுக்காக, உங்களை துஷ்டர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காக என்று பாஸ்கரை பார்த்து சொன்னான். அவன் பார்த்த அந்த டிராயர் பூட்டப்படவில்லை. அதை அவள் திறக்க முற்படக்கூடாது. அவன் அதை பார்த்தது அவளுக்கு தெரியக்கூடாது. பார்த்ததின் அதிர்ச்சி அவனுக்கு இன்னும் அடங்கவில்லை. அந்த அதிர்ச்சி அதிகப்படியான இதய துடிப்பாக வெடித்து கொண்டிருக்கிறது. எதிரே பேசுபவரின் வார்த்தைகளில் கவனமில்லாது எண்ணங்கள் சுழல்களாக விரிந்து கொண்டிருந்தன. கணேஷ், நீ இங்கேயே படுத்துக்கொள்ளப் போகிறாயா? கேட்டது பாஸ்கர். ஆம் என்றான் கணேஷ். அதற்கு அவசியம் இருக்காது என்றான் பாஸ்கர். இதை சொல்ல வேண்டியது நீ இல்லை. அனிதா மேலே சென்றபோது அவனுக்கு இன்னும் இதயம் படபடத்தது. அவள் மேஜைக்கு இப்போது செல்வாளா? ஏதாவது எழுத வேண்டும் என்றால்தான் மேஜைக்கு போகும் அவசியம் ஏற்படும்.
இந்த இரவு நேரத்தில் அவள் எழுத முற்படுவாளா? நான் பார்த்தது தப்பு. இல்லை, நான் பார்த்தது நல்லது. இனிமேல்தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யாரிடம்? பாஸ்கரிடமா, அனிதாவிடமா, மோனிகாவிடமா? இந்த மூவரையும் தவிர வெளியே இருப்பதாக அவன் நினைக்கும் அந்த நான்காவது ஆசாமியிடமா? அவன் அல்லது அவள் யார்? கணேஷ், சற்று மேலே வாருங்கள் என்று அனிதா கூப்பிட்டாள். கண்டுபிடித்து விட்டாள். நான் அவள் அறையை சோதனை போட்டதை கண்டுபிடித்து விட்டாள். என்ன கேட்கப் போகிறாள்? என்ன பதில் சொல்லப் போகிறேன்? அவள் தன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அருகில் உட்கார்ந்து கொண்டு தன் கழுத்து மாலையை கலற்றி கொண்டிருந்தாள். அந்த மேஜை அருகே அவள் இல்லை. கணேஷ், ஏதாவது தகவல் தெரிந்ததா? எதை பற்றி அனிதா? அவர் மரணத்தை பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தீர்களே. நான் போலீஸ் ஆபீசரையும் சந்தித்தேன். எல்லோரும் சந்தேகிப்பது அந்த கோவிந்தைத்தான். எனக்கும் அவனை கண்டுபிடிப்பதுதான் முதல் பிரயத்தனமாக இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. போலீசாருக்கு கொடுக்கப்பட்ட வர்ணனை போதாது என்கிறார்கள். போட்டோ கேட்கிறார்கள். அவன் போட்டோவே இந்த வீட்டில் கிடையாதா? எனக்கு தெரிந்தவரை கிடையாது. நான் அவன் போட்டோ எதையும் பார்த்ததாக ஞாபகம் இல்லை. கணேஷ் தன் பையில் இருந்த போட்டோவை தொட்டு பார்த்து கொண்டார். எதற்காக பொய் சொல்கிறாள்? அந்த ஆல்பத்தை அவள் பார்த்ததே இல்லையா? அனிதாவின் முதல் பொய். எல்லோரும் பொய் சொல்கிறார்கள். மோனிகா, அவளுடைய முதல் பொய் என்ன? என்ன? அனிதா அவன் முன்னாலேயே சாரியிலிருந்து நைட் கவுனுக்கு மாறிக்கொண்டிருந்தாள். அந்த மாறுதலை அவள் நிகழ்த்தும் பாணி இயல்பாக இயற்கையாக இருந்தது. அதே சமயம் அவ்வப்போது தெரிந்த அவள் உடலமைப்பின் அந்தரங்க வளைவுகள் கணேசின் நரம்புகளை சோதித்தன. அனிதா தன் படுக்கையில் போய் படுத்துக்கொண்டு ஒரு பூனைக்குட்டி போல் சோம்பல் முறித்தாள். எவ்வளவு மெல்லிய கவுன் அணிந்திருக்கிறாள்! கணேஷ், இங்கே வாருங்கள். போகாதே, போகாதே, மறந்துவிட்டாயா? அந்த மேஜை எழுப்பறையில் நீ என்ன பார்த்தாய் கணேஷ்? என்ன பார்த்தாய்? நான்கு நாக்குகள் படைத்த சிறிய சவுக்கு. குட் நைட் அனிதா. கணேஷ் வெளியேறினான். அனிதா இளம் மனைவி, அத்தியாயம் 8. தன் வீட்டு முகப்பில் கார் நின்றதும் எதிரே காத்திருந்த அவன் தன்னை நோக்கி வருவதை கணேஷ் கவனித்தான். அவன் உயரம், கணம், அவன் உடை அமைப்பிலிருந்து அவன் சமூக மட்டம் எல்லாவற்றையும் கவனித்தான். காரின் கதவை பூட்டும் போது அவனை கவனித்ததாக காட்டிக்கொள்ளவில்லை. உதட்டில் ஒரு மெட்டை பொருத்தி கொண்டு தன் பையிலிருந்து சாவி எடுத்து முன்கதவை திறக்கையில் ஒரு நிமிஷம் என்றான் அவன். கணேஷ் திரும்பி அவனை பார்த்தான். அவன் ஒன்றும் அப்படி அழகனாக இல்லை. உண்மையை சொல்லப்போனால் சில ஆக்ரோஷமான காரியங்களுக்கு என்றே படைக்கப்பட்டவன் போல தோல் ஜாக்கெட்டும் கையில் தொளதொள என்று கடிகார சங்கிலியும் காதருகில் சூடு போட்டது போல இறங்கின கிராப் மயிரும் கட்டுப்பாடில்லாத மீசையும் கணேஷ் கவனித்தது ஒன்று மட்டும்தான். இவன் என்னை விட சுத்தமாக 10 கிலோ அதிக எடையுள்ளவன். என்ன வேண்டும் என்றான். உன்னுடன் பேச வேண்டும். வியாபாரம், கதவை திற. என்ன வியாபாரம்? சொல்கிறேன், கதவை திற. என் பெயர் கணேஷ். உன் பெயர் கணேஷ், அது எனக்கு நன்றாக தெரியும் கணேஷ். என் மச்சானே, கதவை திற, உனக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. கணேஷ் அவனை அனுமதிக்க தயங்கினான். அவன் தான் தான் சொந்தக்காரன் போல உள்ளே நுழைந்தான். சுவரில் இருந்த விளக்கின் பட்டனை அழுத்த ஒளி வெள்ளத்தில் இன்னும் தெளிவாக அவனை பார்க்க முடிந்தது. பார்த்த காட்சியை அவன் ரசிக்கவில்லை. வந்தவன் கனமாக சோபாவில் உட்கார்ந்து ஃபேன போடுகிறாயா என்று கேட்டான். என்ன வேண்டும் உனக்கு? நான் கேட்க வேண்டிய கேள்வி. உனக்கு என்ன வேண்டும்? எதற்கு? எல்லாவற்றையும் மறப்பதற்கு. பேசாமல் இந்த கேஸிலிருந்து லீவ் எடுத்துக்கொண்டு சும்மா இருப்பதற்கு. எந்த கேஸ்? நீ ஒரு இஓடி லாயர். நீ எடுத்துக்கொண்டிருப்பது ஒரே ஒரு கேஸ் தான். அனிதா. அனிதா? ஓ, மிஸ்டர் சர்மா. மிஸ்டர் சர்மா, அந்த மனிதர் உயிரோடு இருந்தால் உன்னை வெட்டி சாய்த்திருப்பார். அவர் உயிரோடு இல்லாததால் தானே நான்? அதிகம் பேசாதே, எவ்வளவு வேண்டும் கேள் என்று பேண்ட் பைக்குள் கைவிட்டான் அவன். எதற்கு? இந்த கேலிக்குத்து விலகுவதற்கு. இந்த நிமிஷத்திலிருந்து முழுமையாக விலகிவிட வேண்டும். அந்த வீட்டு பக்கம் நீ அடியெடுத்து வைக்கக்கூடாது. அந்த பெண் மோனிகாவை பார்க்கக்கூடாது. அவ்வளவுதான். சுத்தம், க்ளோஸ். என்ன கேட்கிறாய்? ஒரு கேள்வி. நீ இதில் யார்? ஒரு நண்பன். யாருக்கு? இப்போது உனக்கு. உன்னை ஆபத்திலிருந்து காக்க வந்த நண்பன் நான். எண்ணிக்கையை சொல். செக் கிழிக்கிறேன். எவ்வளவு ஆயிரம் வேண்டும் கேள். உன் பெயர் என்ன? சாஸ்திரி. கணேஷ் சிரித்தான்.
மறுபடியும் முயன்றுபார். சாஸ்திரியாம் சாஸ்திரி, சிரிக்காதே, பணம் எவ்வளவு என்று சொல். அவன் ஒரு செக் புத்தகத்தை உருவி தயாராக வைத்திருந்தான். சிண்டிகேட் பேங்கின் புத்தகம் அது. செக் ரப்பராக இருந்தால் கேஷ் வேண்டுமா? அரை மணியில் தயார் செய்கிறேன். எவ்வளவு என்று சொல் முதலில். யோசித்து சொல்ல வேண்டும் என்றான் கணேஷ். இதில் என்ன யோசனை உனக்கு? நூறுக்கு மேல் என்ன தெரியாதா? சாஸ்திரி, கெட் அவுட். என்ன, என்னை சரியாக பார்த்தாயா? கெட் அவுட் என்கிறாயே, என்னை சரியாக பார்த்து சொன்னாயா? எழுந்து நின்று அழகு போட்டியில் காண்பிப்பது போல உடம்பை காண்பித்தான் சாஸ்திரி. கணேஷ் கெட் அவுட் என்றான் மறுபடியும். டேய், உனக்கு சாக ஆசையா? சாஸ்திரி, இதோ பார், இதுதான் வழி, வெளியே போகும் வழி. எக்ஸிட்டுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா உனக்கு? சாஸ்திரி வீசினான். கணேஷ் ஒதுங்கிக் கொள்ள அந்த வீசல் சோபாவின் முனையில் பட்டது. நன்றாக பட்டிருக்க வேண்டும். சாஸ்திரிக்கு மேலும் கோபம் ஏற்பட்டு மத யானை போல் கணேசின் மீது பாய்ந்தான். கணேஷ் தப்பித்து அந்த சோஃபாவை சுற்றி சுற்றி வந்தான். சாஸ்திரி இரண்டு கைகளையும் அகல விரித்து கொண்டு அவனை கோழி பிடிப்பவன் போல அணுகினான். கத்தியை உருவினான். கணேஷ் சோட்டேலால் சோட்டேலால் என்று கத்தினான். சரியான கத்தல் அது. எதிர் வீட்டில் சைக்கிள் கடைக்கு முன் உட்கார்ந்திருந்த சோட்டேலாளுக்கு ஸ்பஷ்டமாக கேட்டது. ஓடி உள்ளே வந்த சோட்டேலால் அப்படியே அந்த கையை சுற்றி கத்தியை உதிர்த்து முழங்காலால் அவன் முதுகில் தைக்க இருவரும் சேர்ந்து கொண்டு சாஸ்திரியை துவம்சம் செய்தார்கள். அவனை உட்கார வைத்து சோடா உடைத்து கொடுத்து கீழே விழுந்து கிடந்த அவன் செக் புத்தகத்தை திருப்பி அவன் பையில் போட்டுவிட்டு, சாஸ்திரி இப்போது சொல் என்றான் கணேஷ். சாஸ்திரி என்ன என்று கேட்க நினைத்தான். குரல் எழும்பவில்லை. அவனால் எழுந்திருக்க முடியவில்லை. சாஸ்திரி, நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை நேராக சிறைக்கு அனுப்ப முடியும். இத்தனை பேர் சாட்சி. போங்கப்பா போங்க. என்ன வேடிக்கை இங்க? சொல்லு என்றான் கணேஷ். என்ன சொல்ல? உன்னை யார் அனுப்பி வைத்தார்கள்? ஒருவரும் இல்லை. சோட்டேலால், போலீஸுக்கு போன் செய்து பிளையிங் ஸ்குவாடை கூப்பிடு. அவர்கள் தீர்த்து வைக்கட்டும் இதை. என் வீட்டில் நுழைந்து என்னை அடித்தான். கத்தியால் குத்த வந்தான். இதோ பார் ரத்தம், சட்டை கிழிந்திருக்கிறது. சாஸ்திரி சொல், யார் உன்னை அனுப்பி வைத்தார்கள்? பாஸ்கர் என்றான் சாஸ்திரி. தேங்க்யூ சாஸ்திரி, இன்னொரு சோடா சாப்பிடுகிறாயா? மறுநாள் காலை சுமார் 10 மணி அளவில் கணேஷ் 3 தடவை தொலைபேசியில் பேசினான். அவை வருமாறு. முதலில் இன்ஸ்பெக்டர் ராஜேஷுக்கு. இன்ஸ்பெக்டர் ராஜேஷ், கணேஷ் கியர், ஞாபகம் இருக்கிறதா? எனக்கு ஒரு சின்ன உதவி வேண்டும். இறந்து போன சர்மாவின் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வேண்டும். யாரை கேட்க வேண்டும்? ஒரு நிமிஷம், குறித்துக் கொள்கிறேன், சொல்லுங்கள். எழுதி கொண்டான். ஒன்றுமில்லை, அதை நான் பார்க்க வேண்டும். ஒரு தடவை அதை பார்க்க அனுமதித்தால் போதும். கோவிந்த் அழகப்பட்டானா? இல்லையா? சிக்கல்தான். இல்லை சார், எனக்கு ஒரு சர்டிபிகேட் வேண்டும். அந்த அளவில் தான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட். நான் வந்து பார்க்கிறேன் உங்களை. பாய். இரண்டாவது இந்திய விமானப்படையின் தலைமைச் செயலகத்துக்கு. ஏர் ஹெட் குவார்டர்ஸ் எக்ஸ்டென்ஷன் 239 பிளீஸ். ஸ்குவாட்ரன் லீடர் ராமலிங்கம். தேங்க்யூ ராமலிங்கம். கணேஷ் ஐயர். ஓ எஸ் ஓ எஸ். ஹவீஸ் பிரேம், நீங்கள் எல்லாம் பெரிய ஆசாமிகள். அப்படி இல்லை. பைதவே, உங்களிடமிருந்து ஒரு சமாச்சாரம் வேண்டும். கொஞ்சம் வினோதமாக படும் உங்களுக்கு. விஷயம் இதுதான். பிளைட் லெப்டினன்ட் ராஜா என்று ஒரு ஆசாமி பற்றிய ராஜா ஆர்ஏ சில தகவல்கள் வேண்டும். ராஜா ஆர்ஏ ஜேஏ. ஆர் ஃபார் ராதிகா, ஏ ஃபார் அஞ்சலா, ஜே ஃபார் ஜானகி, ஏ ஃபார் அருணா. ராஜா, அந்த மாதிரி ஒரு ஆள் சில வருஷங்களுக்கு முன்பு ஆக்ராவில் ஒரு டிரான்ஸ்போர்ட் விமான விபத்தில் இறந்து போயிருப்பதாக எனக்கு ஒரு பார்ட்டி தகவல் தந்தார்கள். இது எவ்வளவு தூரம் நிஜம் என்று தெரிய வேண்டும். அதெல்லாம் இல்லை, ஒரு கிராஸ் செக். எப்போது இந்த தகவல் கிடைக்கும் எனக்கு? ஓகே, இன்று மாலை 4:30 வாயுபவன் வாசலில் வந்து காத்திருக்கிறேன். பிளைட் லெப்டினன்ட் ராஜா. ஆர் ஃபார். ஓகே, தேங்க்ஸ். மூன்றாவது வெளிநாட்டு தபால் தந்தி நிலையத்துக்கு. ஓசிஎஸ் என்கொயரிங் பிளீஸ். என்கொயரிங். டெல்லியில் இருந்து அமெரிக்காவுக்கு கேபிள் அனுப்பினால் அது அங்கு போய் சேர எத்தனை நேரமாகும்? என் பெயர் கணேஷ், நான் ஒரு லாயர். எத்தனை மணி நேரமாகும் என்று சொல்லுங்களேன். தேங்க்யூ வெரி மச் மிஸ், உன் குரல் அழகாயிருக்கிறது. தலைவாரிக் கொண்டான்.
இரண்டு புரோட்டீன் பிஸ்கட்டுகளை கடித்துக் கொண்டான். கிளம்பினான். உங்களுக்கு யார் வேண்டும் என்றான் வேலையாள். பாஸ்கர் இல்லையா என்றான் கணேஷ். இல்லையே, அவர் சர்மா சாப்பின் வீட்டில் இருப்பார். கணேஷ் தன்னை சுற்றி பார்த்தான். பாஸ்கரின் அறை சுத்தமாக இருந்தது. த மணி கேம் என்கிற புஸ்தகம் தென்பட்டது. மானார்க் பவுடர் டப்பா, பச்சையில் குப்பை கூடை, மேஜை நாற்காலி, விவேகானந்தர், ஹேமா மாலினி. நீ அவர் வேலைக்காரனா? குரூப் போட்டோ, டெலிபோன். ஆமாம். நீங்கள்? சுத்தமான ஒற்றை படுக்கை, பத்திரிகைகள். அவர் சிநேகிதன், ஆக்ராவிலிருந்து வருகிறேன். உங்கள் பெயர் சொல்லுங்கள், வந்தால் சொல்கிறேன். நானே போய் பார்க்கிறேன். உன் பெயர் என்ன? கார்ட்ராய் ஷூக்கள், கருப்பு பெட்டி, இரும்பு அலமாரி. ராம்ஸ்வரூப், நடு மேஜையில் சீட்டுக்கட்டில் நிர்வாணம். நல்ல பெயர் ராம்ஸ்வரூப். ஒரு நிமிஷம். என்ன சார்? 10 நாளைக்கு முன்னால் பாஸ்கர் ஆக்ரா வருவதாக எனக்கு கடிதம் எழுதியிருந்தார். நான் அப்போது ஆக்ராவில் இல்லை. திடீரென்று வேலை விஷயமாக வெளியூர் போக வேண்டியிருந்தது. உன் எஜமான் ஆக்ரா சென்றிருந்தாரா என்று தெரிய வேண்டும். எப்போது? சென்ற 18ஆம் தேதி அல்லது 17ஆம் தேதியில். இல்லையே, அவர் எங்கேயுமே போகவில்லை. டெல்லியை விட்டு எங்கேயுமே போகவில்லை? இல்லையே, சென்ற 4-5 மாதங்களாக டெல்லியில் தானே இருக்கிறார். கணேஷ் பாஸ்கரின் வீட்டை விட்டு வெளியே வந்து தன் காரை கிளப்பி சாலையில் வாகனங்களின் ஓட்டத்தில் கலந்து கொண்டான். மெதுவாக யோசித்துக் கொண்டே ஓட்டினான். பாஸ்கர், நீ அப்படிப்பட்டவனா? பொய் சொல்லியிருக்கிறாயா? என்னை விலக வைக்க பணம் கொடுக்கிறாயா? என்னை அடித்து உதைக்க முயற்சி செய்கிறாயா? ஏன் பாஸ்கர், ஏன்? கண்டுபிடிக்கிறேன், கவலைப்படாதே. கணேஷ் வசந்த் விகாரை அடைந்து உள்ளே நுழைந்ததும் மோனிகா வரவேற்றாள். ஹலோ, யூ லுக் கிரேட். யாருக்காக இந்த அலங்காரம் என்றாள். குட் மார்னிங் என்றான் சிக்கனமாக. கணேஷ், உனக்கு என்ன வயது? உன் வயதுடன் 10 சேர்த்துக்கொள். நான் அதைத்தான் விரும்புகிறேன். எதை? என்னை விட அதிக வயது உள்ளவனை, அதிக அனுபவம் உள்ளவனை. நேசிப்பதை என்றான் கணேஷ் அவசரமாக. உன்னை விட அதிக வயதுள்ளவன், அதிக அனுபவம் உள்ளவன். சற்று அவசரத்தில் இருக்கிறான். அனிதா எங்கே? தரிசிக்க வேண்டுமா? சாரி, அவள் இல்லை. இல்லை என்றால்? நேற்று இரவு எங்கேயோ வெளியில் சென்றால், இதுவரை திரும்பி வரவில்லை. கணேஷ் கை கடிகாரத்தை பொறுமையுடன் பார்த்து கொண்டான். கணேஷ், உன்னிடம் நான் ஒரு முக்கியமான செய்தி சொல்ல வேண்டும் என்றாள் மோனிகா. சொல். தனியாகத்தானே இருக்கிறோம். எனக்கு நேற்று ஒரு டெலிபோன் கால் வந்தது. யாரோ ஒருவன் என்னை கூப்பிட்டான். பெயர் தெரியவில்லை. என் அப்பாவின் உயிர் மூலம் எனக்கு வரப்போகும் கம்பெனி ஷேர்களை விற்கிறாயா என்று கேட்டான். நல்ல விலைக்கு விற்க சம்மதம் என்றால் இன்று 11 மணிக்கு கனாட் பிளேஸில் ஒரு ஹோட்டலுக்கு வர சொன்னான். குரல் பழக்கமானதாக இருந்ததா? இல்லை, புதுக்குரல். வா, போகலாம் என்றான் கணேஷ். ஒரு எடிஷன் காலத்து கிராமபோன் அந்த ஹோட்டல் வாசலில் அவர்களை வரவேற்றது. உள்ளே நுழைந்ததும் எதிரே சுவரில் சிவப்பு பெயிண்ட் அடித்த சைக்கிள் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. ஒரே புகை மண்டலம். ஜூக் பாக்ஸ் அலறிக்கொண்டிருந்தது. திடும் திடும் என்று டபுள் பேஸ் வெடித்து கொண்டிருக்க ஹிப்பிகள், இந்திய ஹிப்பிகள், மேல்நாட்டு ஹிப்பிகள். ஹிப்பியாக ஆவதற்கு ஆசை இருந்தும் பாதி நேர்ந்ததும் பெற்றோர்களால் முடிவெட்டி கெடுக்கப்பட்ட இளைஞர்கள், அரை ஹிப்பிகள். ஒரு வெள்ளைக்காரன் காலில் கட்டை செருப்பு, இடுப்பில் ஒரு டவல், அதில் செருகின ஒரு பாக்கெட் ஷார்மினார். வெறும் உடம்பு, செம்பட்டை காடாக தலைமயிர், காட்டுக்குள் 2 மரகதங்கள் போல பச்சை கண்கள். இவற்றுடன் அவன் எதிரே இருந்த அந்த பெண்ணுக்கு எதையோ போதனை செய்து கொண்டிருந்தான். பாப் டைலனின் பாட்டு அந்த அறை முழுவதும் பரவியிருந்தது. கணேஷ் அந்த கூட்டத்தில் மிக அந்நியமாக உணர்ந்தான். அவர்கள் உட்கார்ந்தார்கள். மோனிகா மெதுவாக மேஜையில் தாளம் போட ஆரம்பித்தாள். கணேஷ் மிக உரக்க, இந்த இடத்துக்கா வர சொல்லியிருந்தான்? ஆம் என்றாள் மோனிகா. இங்கே எதுவும் பேச முடியாது, என் தொண்டை வற்றிவிடும். ஓஹோம், தலையாட்டினாள் மோனிகா. அந்த இடத்தில் இளமையின் உஷ்ணம் வர வர ஏறிக்கொண்டே சென்றது. மோனிகாவின் மினிஸ்கர்ட் சற்று அபாயமட்டத்தில் இருந்ததை அவளைத் தவிர மற்ற எல்லோரும் கவனித்துக் கொண்டிருக்க கணேஷ் வாசலையே பார்த்து கொண்டிருந்தான். வந்திருந்தவர்கள் எவரும் ஷேர் வாங்கக்கூடியவர்களாக தெரியவில்லை. ஒரு ஹிப்பி, இந்திய ஹிப்பி, வந்து மேஜை மேல் உட்கார்ந்து கொண்டு பேபி என்றான். கணேஷ் மோனிகாவை பார்த்தான். அவள் சளைக்காமல், யா சுகர்டால் என்றான். கணேஷ், பையா, நீதான் இவளுக்கு போன் செய்தாயா என்றான். இளைஞன் திரும்பி அவனை பார்த்தான். நீ யார்? என் அப்பாவா என்றான். உன் தாத்தா என்றான் கணேஷ்.
ஹலோ கிராண்ட்ஃபாதர், பிளீஸ் டு மீட் யூ. கணேஷ் தன் மூக்கை சுண்டு விரலால் தேய்த்து கொண்டான். மோனிகா சிரித்தாள். தைரியமடைந்த அவன் அவள் இடுப்பை சுற்றி கைவளைத்து, வா மாடிக்கு செல்லலாம், அங்கே ஒரு பில்லியர்ஸ் மேஜை இருக்கிறது என்றான். கணேஷ் எழுந்து அந்த ஹிப்பியை அவளிடமிருந்து பறித்து தூர எறிந்தான். எரியப்பட்ட ஹிப்பி அதனால் கோபமடைந்தான் என்பது மிகையாகாது. வெயிட்டர் ஒருவனின் ட்ரேயிலிருந்து ஒரு கனமான பீங்கான் தட்டை எடுத்து கணேஷின் பக்கம் வீசினான். ஹிப்பிகள் எவ்வளவோ விதத்தில் நவீனமானவர்கள், ஆனால் கோபத்தில் பீங்கான் தட்டு எறிவதில் அவ்வளவு சாமர்த்தியம் இல்லை போலும். எரியப்பட்ட தட்டு அப்போதுதான் கல்யாணம் செய்து கொண்டு தன் இளம் மனைவியுடன் உள்ளே நுழைந்து கொண்டிருந்த ஜர்னைல் சிங் என்கிற சர்தாஜியின் தலைப்பாகையை தட்டிவிட்டது. சாதாரணமாகவே சர்தாஜிகள் சண்டை பிரியர்கள். ஜர்னைல் சிங் புதிதாக கல்யாணமான தலைப்பாகை இழந்த சர்தாஜி. அவன் அதிக கோபமடைந்தான் என்பது மிகையாகாது. சிங் மின்னல் போல ஹிப்பியின் மேல் பாய சில உப ஹிப்பிகள் அதில் சேர்ந்து கொள்ள கணேஷ், சிங், ஹிப்பி ஒன், ஹிப்பி டூ, வெயிட்டர், ஹிப்பி த்ரீ என்று பொதுவாகவே அந்த ஹோட்டலின் அமைதி கலைந்துவிட்டது என்று சொல்வதும் மிகையாகாது. ஐஸ்கிரீமின் மேலே யாரோ உட்கார்ந்தார்கள். கோல்டு ஸ்பாட்டில் யாரோ குளித்தார்கள். மோனிகா மேஜை மேல் ஏறி நின்று கொண்டு கணேஷை தேடினாள். அந்த மேல்நாட்டு ஹிப்பி சார்மினார் துண்டு தன் எதிரே இருந்த சிஷ்யைக்கு எதுவோ போதித்துக் கொண்டிருந்தான். மேனேஜர் டெலிபோனை பற்றி கொண்டு மேஜைக்கு அடியில் சென்று பார்லிமெண்ட் தெரு போலீஸ் நிலையத்திற்கு போன் செய்தார்.